ஹலோ சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பெரியாரை துணை கொள். இதை நம்ம ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கதையை கேட்கலாமா? ஒரு குளத்தில் நிறைய மீன் இருந்தது. அந்த மீனில் ஒரு அம்மா மீனும் ஒரு மீன் கொஞ்சம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு பசிச்சதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடி போச்சு. அப்போ ஒரு பெரிய புழுவை வந்து பார்த்தாங்க. பார்த்தோன்னா, ஆ நல்ல உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மீன் இருக்குல்ல, அந்த குட்டி மீன் வந்து, அம்மா நான் போய் அதை பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுச்சு. அந்த அம்மா மீனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப போகாத, இது மாதிரி புழுவை நான் வந்து நான் இந்த குளத்துல பார்த்ததே இல்லை, நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மீன் சொல்லிச்சான். அந்த அம்மா மீனும் குட்டி மீனும் அந்த புழுவுக்கு பக்கத்துல போய் பார்த்துச்சு. அந்த குட்டி மீன் சொல்லிச்சு, அம்மா அந்த புழு வந்து எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா மீன் என்ன சொல்லிச்சு, ஆமா இதுதான் தூண்டில். இது நம்ம கவனிக்காம அந்த புழுவை பிடிச்சிருந்தோம்னா நம்ம போய் அந்த தூண்டில்ல மாட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மீன் வந்து சொல்லிச்சு. அந்த குட்டி மீன் என்ன சொல்லிச்சான், ஆமா அம்மா இனிமே நானும் உங்களை போல கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சான். இதை கேட்டோன்ன அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயி அந்த குட்டி மீனுக்கு போய் ஒரு முத்தம் கொடுத்துச்சான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கணும். எந்த ஒரு வேலையும் அவங்களோட துணையோட தான் செய்யணும். சொல்லுங்க, பெரியாரை துணை கொள். இப்ப நம்ம இந்த கதைய படிக்க போறோம். ஆத்திச்சூடி. ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறை தேட சென்றது. அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது. ஆஹா, நல்ல உணவு கிடைத்து விட்டது, அம்மா நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு. சற்று பொறு செல்லமே, இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை, அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன். புழுவின் அருகில் சென்று பார்த்தன. அந்த புழு எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன் குஞ்சு. ஆமாம், இதுதான் தூண்டில், இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன். இனி உங்களைப் போலவே நானும் கவனமாய் இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு. புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது. பெரியாரை துணை கொள்.